ரிஷபராசி நேயர்களே, சில நேரங்கள் பார்த்துட்டேன்னா மறதிகள் இருந்துருக்கும். இப்போ காஸ்ட்லியான பொருட்களை எங்கேயா கொண்டு போனோம், அங்கேயே மறந்து வைக்கிறதுக்குள்ளான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. கவனம் என்பது தேவை. தினத்தில் நிறைய விஷயங்கள் பிறர் கடன் வாங்கும் போது நம்ம சிவாசு பண்ணுறதை தவிர்த்துக்கிறது நல்லது. சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளிநாடு பிரயாணங்கள் அமைத்துக் கொடுக்கக்கூடிய அற்புத பிரயாணமாக இருந்துருக்கும். ரிஷபராசி என்பர்கள் டக்குனு கோபித்துக் கொள்றதை தவிர்த்துக்கிறது நல்லது. காலை வேலைகளில் சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்பப்போ இருந்துருக்கும். முக்கியமான நபரை சந்திக்க போவே அவரை இன்னைக்கு சந்திக்க முடியாமல் அது மாலைக்கு மாறுறதுக்குள்ளான வாய்ப்புகள் நிறையா இருக்கலாம். ஒரு பெரிய கம்பெனியில பொறுப்பாளராக எடுத்துட்டு இருக்கும் போது அவ பேர்ல தப்பு வரும்போது நம்மளால முடியாத விஷயத்த முடியலன்னு சொல்றது நல்லது. அந்த பெரிய விஷயத்துக்கு கொண்டு வர வரைக்கும் அதை வளர்க்க வேண்டாம். ரிஷபராசி என்பர்களுக்கு இன்றைய தினத்துல நிறைய அனுகூல்யமும் உண்டு, அதே சமயத்துல எல்லா விஷயத்திலும் கவனமும் தேவை. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் எட்டு நிறம் நீளம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஸ்ரீராமர் வழிபாடு உன்னதமான பலன்களை தரும் அற்புத வழிபாடு ரிஷபராசி என்பர்களே.